90களில் தனது வசீகரிக்கும் பூனை கண்களால் தமிழ் ரசிகர்களை கட்டி போட்டவர்தான் நடிகை மோகினி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு தென்னிந்திய திரைப்படங்களில் நடித்துள்ளார் நடிகை மோகினி. பாலிவுட்டில் சிறிது காலம் பணியாற்றிய அவர் திருமணமாகி அமெரிக்காவில் செட்டிலாகிவிட்டார். மோகினியின் இயற்பெயர் மகாலட்சுமி என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஈரமான ரோஜாவை படத்தின் மூலம் மோகினியாக தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் இவர். பின்னர் நான் பேச நினைப்பதெல்லாம், புதிய மன்னர்கள் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் இவர். கடந்த 1999 பரத் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் குடியேறினார் நடிகை மோகினி. இந்த தம்பதியருக்கு ருத்ராக்ஷ் மற்றும் அனிருத் என்று இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள். சினிமா மட்டுமன்றி டிவி சீரியல்களையும் நடித்துள்ளார் நடிகை மோகினி. காதல் பகடை, ராஜேஸ்வரி, பெண்ணின் கதை போன்ற தமிழ் தொலைக்காட்சி தொடர்களிலும் மற்றும் ஒரு சில மலையாள தொடர்களிலும் நடித்துள்ளார் இவர். இந்நிலையில் தனது கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை பிரிந்துள்ள நடிகை மோகினி தனது பெயரை மோகினி கிறிஸ்டினா என மாற்றிக்கொண்டார். தற்போது மோகினி அமெரிக்காவில் உள்ள ஒரு கத்தோலிக்க செய்தியாளராகவும் மத போதகராகவும் உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது.